தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாள் சனிக்கிழமை 26ஆம் திகதி 9ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்றைய பார்வை நிகழ்ச்சியிலே எம்முடன் இணைந்திருக்கிறார் பிரசாத். வணக்கம் பிரசாத். வணக்கம் வினோச்சா. நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான சந்தோஷமான இனிய காலை வணக்கங்கள். இன்று சனிக்கிழமை 26ஆம் நாளில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றைய நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான நிறுவனை நாங்கள் வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியிலே என்றும் வளமை போல மூன்று பத்திரிகைகளை பார்வைக்காக எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் உதயன் வெள்ளம்புரி தினக்குரல் பத்திரிகைகள் மூன்று பத்திரிகைகளில் முக்கியமான செய்திகள் எங்களோடு சம்பந்தப்பட்ட செய்திகள், அதாவது இனங்களோடு சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. அந்த வகையில் வெள்ளம்புரி பத்திரிகையினுடைய செய்தியை நாங்கள் பார்ப்போம். நீதிமன்ற கட்டளையை மீறாத வகையில் உண்ணாவிரத போராட்டம் திட்டமிட்டபடி இன்று நடைபெறும். மாற்று இடத்தில் ஏற்பாடு, தமிழ் கட்சிகள் தெரிவிப்பு என்ற வகையில் வெள்ளம்புரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அதேபோல தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தியாக திலீபன் நினைவேந்தலுக்கான சந்நிதி போராட்டத்திற்கும் நீதிமன்றத்தால் தடை என்ற விடயம் சொல்லப்படுகிறது. உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, உணவு தவிர்ப்பு போராட்டம் திட்டமிட்டபடி இன்று நடக்கும், தடையால் பின் வாங்குவோம் என்று தமிழ் தேசிய கட்சிகள் சூளுரை என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகிறது. இணைந்தாங்கள் இந்த செய்திகளின் விரிவான அம்சத்தை பார்க்கலாம். முதலில் வெள்ளம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை நோக்கலாம். நீதிமன்ற கட்டளையை மீறாத வகையில் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமையை வலியுறுத்தி ஏற்பாடு செய்யப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் இன்று திட்டமிட்டபடி நடைபெறும் என தமிழ் கட்சிகள் தெரிவித்துள்ளன. போராட்டம் நடைபெறும் மாற்று இடம் இன்று காலை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற தடை கட்டளையை தொடர்ந்து நேற்று மாலை கூடிய தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் நீதிமன்ற தடையை தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர். கலந்துரையாடலின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா, தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் தியாகி தீபம் திலீபனின் நினைவேந்தலுக்கு உரிமை ஆகியவற்றை வலியுறுத்தி தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் கட்சிகள் கூடி இன்று காலை தொண்டமனாறு சந்நிதி ஆலய வளாகத்தில் உணவு ஒறுப்பு போராட்டத்தை நடத்துவது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வல்வெட்டித்துறை போலீசார் பருத்தித்துறை நீதிமன்றில் விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பித்து தடை கட்டளை ஒன்றை பெற்றிருந்தனர். கொரோனா ஆபத்தை சுட்டிக்காட்டி போலீசார் வழங்கிய விண்ணப்பத்தினை ஏற்று நீதிமன்றம் இந்த கட்டளையை வழங்கியிருக்கின்றது. இந்த தடை கட்டளையில் பிரதிவாதிகளாக எவருடைய பெயரும் குறிப்பிடப்படாத போதும் உண்ணாவிரத போராட்டத்திற்கே தடை கட்டளை வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதனை உரிய மரியாதையுடன் கவனத்தில் கொள்கிறோம். இந்த பின்னணியில் திட்டமிட்டபடி போராட்டத்தை எங்கு நடத்துவது என்பது தொடர்பில் ஒரு திட்டவட்டமான தீர்மானத்தை எடுத்துள்ளோம். அதன் அடிப்படையில் நீதிமன்ற கட்டளையை மீறாத வகையில் அதற்கான மரியாதைகளுடன் திட்டமிட்டபடி இன்று போராட்டம் நடத்தப்படும். சுகாதார நடைமுறைகள் மிக இறுக்கமாக பின்பற்றப்படும். எமது உணவு ஒறுப்பு போராட்டமும் நடத்தப்படும் என என் ஸ்ரீகாந்தா அவர்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. நிச்சயமாக இந்த செய்தி சம்பந்தமாக நிறைய விடயங்களை பார்க்கலாம் என்று சொன்னால், முதலில் நாங்கள் அந்த செய்திகளுடைய விரிவாக்கமாக ஸ்ரீகாந்த் அவர்கள் சட்டத்தரணி அவரிடம் நேரடியாக போலீஸ் உத்தியோகத்தில் சென்று இந்த போராட்டம் சம்பந்தமாக நேற்றைய தினம் நேற்று முன்தினம் வந்து பேசியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாக நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருக்கின்றோம். அதே செய்தியோடு ஒட்டிய செய்தியாக தியாக திலீபன் நினைவேந்தலுக்கான சன்னதி போராட்டத்திற்கும் நீதிமன்றத்தால் தடை என்ற செய்தி காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் திட்டமிட்டபடி இன்று நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய விரிவாக்க செய்திகளை பார்க்கலாம். நினைவேந்தலுக்கான உரிமை மற்றும் உரித்தை வலியுறுத்தி தொண்டமானால் செல்வச்சன்னதி ஆலை வளாகத்தில் நடாத்தப்படவிருந்த உணவு தப்பு போராட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற கட்டளையை மீறாத வகையில் திட்டமிட்டபடி இன்று போராட்டம் நடக்கும் என்று தமிழ் தேசிய கட்சிகள் சார்பில் சட்டத்தின ஸ்ரீகாந்தா தெரிவித்த செய்தி நாங்கள் பார்த்த செய்தியாக இது காணப்படுகிறது. எனவே அந்த செய்தியூடாக நாங்கள் மக்கள் அனைவரும் உணர்வெளிச்சியுடன் அந்த போராட்டத்தில் ஈடுபட முடியும் என்ற வகையிலும் நாங்கள் சொல்லப்போக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்ற கட்டளை வந்து நேற்று அவர் விதிக்கப்பட்ட போதும் தமது உரிமைகளை வலியுறுத்தி அறவழியில் போராட இந்த நாட்டின் சட்டத்தில் இடம் உண்டு என்ற வகையில் நீதிமன்ற கட்டளைக்கு அவர்களை செவிசாய்த்து அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தியாகம் ஆகுதியாகி 33 வருடங்கள் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. அகிம்சாவாதியின் தேசம் என்று அழைக்கப்படும் பாரதத்திற்கு இந்தியாவுக்கு எதிராக அதே அகிம்சை வழியில் போராடி மடிந்த தியாக தீபம் திலீபனின் 33வது நினைவேந்தல் என்றாக நோக்கப்படுகிறதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதி உணவு ஒறுப்பு போராட்டம் ஆரம்பமாகி 12 நாட்கள் நீடித்து செப்டம்பர் 26ஆம் திகதி, அதாவது இதே நாளிலே திலீபனின் வீரச்சாவுடன் முடிந்தது. ஒரு சொட்டு நீரும் இருந்தாமல் அகிம்சை வழியில் போராடிய திலீபன் இலங்கை மற்றும் இந்திய அரசுகளால் சாகடிக்கப்பட்டான். அவன் வீரச்சாவை அணைத்து
33 ஆண்டுகள் என்று பூர்த்தியாவதாக அந்த செய்தி ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் அந்த போராட்டம் இன்று வந்து இடம்பெறவிருந்தது. அதற்கான தடைகள் இருக்கின்ற காரணத்தினால் மாற்று இடங்களில் திட்டமிட்டபடி அந்த போராட்டம் நடக்கும் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சன்னதி போராட்டத்திற்கு நீதிமன்ற தடை என்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி, திட்டமிட்டபடி உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெறும் என்ற செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். போலீசாரின் தடை விண்ணப்பத்தை எதிர்க்க சட்டத்திறனைகள் யாரும் இல்லை. தியாக திலீபனின் நினைவேந்தலை முன்னிட்டு தொண்டைமானார் செல்வச்சன்னதியில் இன்று முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்திற்கும் தடை கூறி போலீசாரால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை எதிர்த்து சமர்ப்பணம் செய்ய தமிழ் சட்டத்திறனிகள் எவருமே நேற்று முன்னிலையாகவில்லை. அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இன்று உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த உண்ணாவிரதத்தை தடை செய்யுமாறு பருத்தித்துறை நீதிமன்றத்தில் விண்ணப்பித்து போலீசார் தடை உத்தரவை பெற்றிருக்கின்றார்கள். இந்த போலீசாரின் தடை கோரிக்கைக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்திறனையும் வழக்கில் முன்னிலையாகி சமர்ப்பணத்தை முன்வைக்காத நிலையில் நீதிமன்றம் போலீசார் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு தடை உத்தரவை வழங்கியிருப்பதை இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசால் விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக சட்டத்திறனிகள் முன்வைத்த கோரிக்கைகள் பதிவு செய்யப்பட்டன. இருந்த போதும் போலீசாரின் கோரிக்கைக்கு அமைவாக தடை விதிக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த தடை உத்தரவு நீடிப்பதானது தமிழ் மக்கள் மத்தியிலேயே பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு செய்தியை விளம்புரையில் நாங்கள் பார்க்கலாம். தமிழ் கட்சிகளின் ஒற்றுமையை வரவேற்கின்றது தமிழ் மக்கள் பேரவை என்ற செய்தி காணப்படுகிறது. தமிழ் மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடியான இன்றைய சூழ்நிலையில் தமிழ் தேசியத்தின் பேரால் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒற்றுமைப்பட்டு ஓரணியில் செயற்படுவது வரவேற்கப்பட வேண்டிய விடயம் என தமிழ் மக்கள் பேரவை விடுத்துள்ள விசேட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் ஒற்றுமை என்பதை தமிழ் மக்கள் பேரவை பல தடவைகள் வலியுறுத்தி வந்துள்ளது. அதற்கான செயற்பாட்டிலும் ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ் அரசியல் கட்சிகள் சூழ்நிலை கருதி ஒன்றுபட்டு இருப்பது எங்கள் அரசியல் புலத்தில் ஒரு முக்கியமான விடயமாகும். எமது தமிழ் மக்களின் ஒற்றுமை இன்னும் பலம் பெற வேண்டும். இதற்காக அனைத்து தரப்புகளும் பேதங்களை மறந்து தமிழ் இனத்துக்காக ஒன்றுபடுவது அவசியமாகும் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். யாழ் பல்கலைக்கழக மாணவரை சீண்டியதாம் போலீஸ் என்ற விடயம் இங்கே காணப்படுகின்றது. அந்த செய்திக்கு முன்பதாக சம்பந்தன் அவர்கள் தமிழ் கட்சியினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய செய்தியொன்று, தமிழர்களை சோதிக்காதீர் வீண் விளைவை சந்திப்பீர் என்ற வகையில் செய்தியொன்று, அடுக்கடுக்கான தடை உத்தரவுகள் மூலம் தமிழர்களின் பொறுமையை சோதித்தால் வீண் விளைவுகளை ராஜபக்சே அரசு சந்திக்க வேண்டி வரும். இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன். இன்று நடைபெறவிருந்த அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்திற்கு நீதிமன்றம் ஊடாக தடை விதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் உதயன் பத்திரிகை தொடர்பு கொண்டு கேட்டபோதே மேற்கண்டவாறு அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் மேலும் சொன்ன விடயங்கள் என்னவென்று சொன்னால், போலீசார் நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு பெற்று தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலை தடுத்த ராஜபக்சே அரசு தற்போது நினைவேந்தல் உரிமையை வலியுறுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் முன்னெடுக்க தீர்மானத்துள்ள அடையாள உணவு உறுப்பு போராட்டத்திற்கும் தடை உத்தரவை பெற்றுள்ளது. தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை நீதிமன்ற தீர்ப்பினூடாக தட்டிப்பறைக்கும் ராஜபக்சே அரசின் மோசமான செயலை நாம் வெண்மையாக கண்டிக்கின்றோம். எத்தனை தடைகளை இலங்கை அரசு போட்டாலும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து தமது உறவுகளை தமிழர்கள் நினைவு கூர்ந்த வரலாற்றையும் அறவழியில் உரிமைக்காக போராடிய காலத்தையும் இந்த அரசு மறக்கக்கூடாது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை தமிழர்கள் பல சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசுக்கு புரிய வைத்துள்ளார்கள். எனவே தமிழர்களின் அடிப்படை உரிமைகளில் கை வைப்பதை ராஜபக்சே அரசு உடன் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது இல்லையா வினோஜா? நிச்சயமாக பிரசாத். சரி, மற்ற செய்திகளை பார்க்கலாம். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுக்க மோடியுடன் இன்று பேசுவேன், வடக்கு மீனவர்களிடம் பிரதமர் மஹிந்த உறுதி என்ற செய்தி காணப்படுகிறது. இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் தொழிலில் ஈடுபடுவதால் வடக்கு மாகாண மீனவர்கள் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று நடைபெறும் பேச்சில் எடுத்து கூறுவேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண மீனவர்களுடன் நேற்று அலரி மாளிகையில் நடத்திய கலந்துரையாடலின் போதே அவர் இந்த உறுதிமொழியினை வழங்கினார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே செய்தி ஒன்று, இந்திய மீனவர்களின் அத்துமீறல் மோடியிடம் கேட்பாரா மஹிந்த என்ற தலைப்பில் பிரசுரமாக இருக்கிறது. இந்திய மீனவர்கள் நிலுவை படகுகளின் மூலம் அத்துமீறி சட்டவிரோதமாக இலங்கை கடற்பரப்புக்கு நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பிரதான செய்திகளிலும் இன்று காலை நாங்கள் பார்த்திருந்தோம். கைது செய்யுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே சொல்லியிருப்பதாக, அதாவது அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் வருகின்ற இந்திய மீனவர்களை கைது செய்யுமாறு
சொல்லியிருந்ததாகவும் நாங்கள் பிரதான செய்திகளூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே அந்த செய்திகளையும் நாங்கள் இங்கே பார்த்தோம். அடுத்து நாங்கள் மற்றொரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரை சீண்டிய இராணுவம் போலீஸ் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களை போலீசார் மற்றும் இராணுவத்தினர் வலிந்து சீண்டியிருக்கின்றார்கள். இதனால் பல்கலைக்கழக வளாக பகுதியில் நேற்று மதியம் பதட்டமான சூழல் ஒன்று உருவாகியதாக இந்த செய்திகளூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தியாக தீபம் திலீபனின் அஞ்சலி நிகழ்வை மேற்கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் புலனாய்வு பிரிவினர் பல்கலைக்கழக நுழைவாயிலில் கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று பகல் பல்கலைக்கழக நுழைவாயிலில் பிறந்தநாள் ஒன்றிற்காக ஒன்று கூடியிருந்தனர். இதன்போது அங்கு நின்ற போலீசார் இங்கு குழுமியிருக்க முடியாது, கலைந்து செல்லுமாறு அதட்டல் துணியில் கூறினர். எனினும் மாணவர்கள் அதை மறுத்தபோது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. இதன்போது அவ்விடத்திற்கு வந்த இராணுவத்தினர் துப்பாக்கிகளை மாணவர்கள் பக்கம் திருப்பி துப்பாக்கிகளை லோட் செய்து மிரட்டியுள்ளார்கள். அத்துடன் பல்கலைக்கழக முன்னலில் குழுமியிருந்த மாணவர்களை பார்த்து இங்கு நிற்பவர்கள் விடுதலை புலிகள் என்று இராணுவ சிப்பாய் ஒருவர் கூறியிருக்கிறார். மேலும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சபைக்கு ஒவ்வாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். இதனால் மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பான நிலைமை ஏற்பட்டது. இதனால் பேருந்துகளில் போலீசார் வரவழைக்கப்பட்டு பல்கலைக்கழக சூழலில் குவிக்கப்பட்டனர். போலீசார் பல்கலைக்கழக முன்னலில் இருந்து விலக வேண்டும் என மாணவர்கள் கூறினர். நீண்ட நேரமாக பேச்சுக்கள் இடம்பெற்ற போதும் பதற்றமான நிலை தணியவில்லை. பல மணி நேரத்தின் பின்னர் போலீசார் அவ்விடத்திலிருந்து விலகுவதாக இணக்கம் தெரிவித்தனர். இதனையடுத்து பதற்ற நிலை தணிந்தது. எனினும் பல்கலைக்கழக சூழலில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இது என்ன கொலவரி இந்த மாதிரி தான் இந்த செய்திகளை பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஒரு இடத்துல ஒன்றா ரெண்டாலும் குற்றம் என்ற வகையில் இங்கே சொல்லப்படுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாகிறது. பிறந்தநாள் நிகழ்வுக்காக பல்கலைக்கழக வாயிலில் பல்கலைக்கழக மாணவர்கள் நிற்பதே அது பிழை என்று யாரும் தடுத்து விட முடியாது. என்று சொன்னால் அங்கே பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் நிற்க முடியும். பல்கலைக்கழகத்தில் வைத்தியசாலை ஊழியர்கள் என்றால் தான் தப்பு. வைத்தியசாலைக்குள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்று சேர்ந்தால் தான் அது என்ன காரணமும் விசாரிக்கலாம். ஆனால் பல்கலைக்கழகத்துக்குள் அது சார்ந்தவர்கள் நிற்கின்ற பொழுது ஏன் நிற்கிறீர்கள் என்று கேட்பதும், இராணுவ சிப்பாய் சொல்வதைப் போல நீங்கள் எல்லாம் விடுதலை புலிகள் என்று சொல்வதும் எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது தமிழ் மாணவர்கள் மட்டுமல்ல சிங்கள மற்றும் முஸ்லீம் மாணவர்களும் கல்வி கேட்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதலை புலிகள் என்றால் அதனுடைய அர்த்தப்பாடு நாங்கள் எவ்வாறு நோக்குவது என்பது தெரியவில்லை. எனவே இராணுவ சிப்பாய் என்ன அடிப்படையில் அதை கூறினார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த மாணவர்களுடைய கடுமையான நீண்ட நேரமான பேச்சுக்களின் பின்னர் தான் போலீசார் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார்கள். துப்பாக்கிகள் மாணவர்கள் பக்கம் திருப்பி லோட் செய்யப்பட்டிருக்கின்றன. பேருந்துகளில் போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு என்ன மாதிரி விடயம் என்றால் இது எதற்காக இவ்வளவு நடந்தது என்றால் அதில் மாணவர்கள் நின்றபடியினால் பல்கலைக்கழக மாணவர்கள் போலீசார் மீது இராணுவம் மீது அடாவடித்தனங்களோ அல்லது அத்துமுறை செயற்பாடுகளோ எதுவும் செய்யவில்லை. அவர்கள் நினைப்பது போல திரும்பியிருந்த நினைவேந்தலை பல்கலைக்கழக வாயில் வைத்து செய்யவில்லை. அவ்வாறுக்கில் ஒன்று கூடி ஒரு சில மாணவர்கள் நின்றபடியினால் இவ்வாறான நடத்தைகள் நேற்று இராணுவத்தினாலும் போலீசாரும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகம் எங்கே என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் இவ்வாறான பேச்சுக்களும் போலீசார் ஒருவர் அத்துமுறையே சபைக்கு ஒவ்வாத பேச்சுக்களை எல்லாம் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் இதற்கான நடவடிக்கைகளை யார் எடுப்பது, என்ன விடயத்தில் இவையெல்லாம் பேசப்படுகிறது, யாருடைய பின்னணி என்பது நாங்கள் நிச்சயமாக நாளை மறுதின பத்திரிகை மூலமாக அந்த பேட்டிகள் மாணவர்களால் வழங்கப்படும். அவற்றை நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். மற்றும் ஒரு 20வது திருத்த வரைவுக்கு எதிரான மனுக்களை ஆராய 5 நீதியரசர்கள் கொண்ட குழு நியமனம் என்ற செய்தி காணப்படுகிறது. அரசியலமைப்பின் 20வது திருத்த வரைவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலிக்க 5 நீதியரசர்கள் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான இந்த குழுவில் நீதியரசர்கள் புவனேக அலுவிகர, சிசிரி டி அப்ரு, பிரியந்த ஜெயவர்தன மற்றும் விஜித் மல்லல் கூட ஆகியோர் அங்கம் வகிக்கிறார்கள். மனுக்கள் செப்டம்பர் 29ஆம் தேதி பரிசீலிக்கப்படும். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பிரதான கட்சிகள் அடங்கலாக 12 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் வெடுக்கிணாரியில் 108 பானைகளில் அழிச்சி பொங்கல் என்ற செய்தி அங்கே காணப்படுகின்றது. வெடுக்கிணாறு ஆதி இலங்கீஸ்வரருக்கு 108 பானைகள் வைத்து பொங்கல் நிகழ்வு இன்று இடம்பெற உள்ளது. வவுனியா வடக்கு நெடுங்கணி வெடுக்கிணாறு ஆதி இலங்கீஸ்வரர் வருடாந்த பொங்கல் விழா கடந்த 17ஆம் தேதி ஆரம்பமாக தொடர்ந்து 9 நாட்கள் இடம்பெற்றன. இன்று 26ஆம் தேதியுடன் நிறைவு பெற உள்ளது. இறுதி நாளான இன்று விசேடமாக 108 பானைகள் வைத்து பொங்குவதற்கான ஏற்பாடுகள் ஆலய பரிபாலன சபையினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணிக்கு ஆரம்பமாக பொங்கல் நிகழ்வுகளில் அனைத்து மக்களும் கலந்து கொள்ளுமாறு ஆலய நிர்வாகத்தினால் கூறப்பட்டுள்ளது. வெடுக்கிணாறு ஆலயத்தில் வழிபாடுகள் முன்னெடுக்க தொல்பொருள் திணைக்களம் போலீசார் என பல தரப்புகளால் முட்டுக்கட்டைகள் போடப்பட்ட நிலையிலும் கூட
இந்த பொங்கல் இடம்பெறுகின்றவை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினமும் பல்கலைக்கழக மாணவர்கள் கலைப்பட மாணவர்கள் அந்த பொங்கல் நிகழ்வுக்கு தாங்களும் ஆதரவளிப்பதாகவும் அதில் மக்களை கலந்து கொள்ளுமாறும் அழைத்தமை இங்கே முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்திகளோடு துயரமான ஒரு செய்தியும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல பல இன மக்கள் மத்தியிலும் உலகளாவ ரீதியில் இடம் பிடித்த தென்னிந்திய பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணிய பாடும் நிலா நேற்றைய தினம் மதியம் ஒரு மணி அளவில் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் அந்த அளவிலே காலமாக இருக்கிறார் என்ற விடயம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்திய திரையுலகில் பாடும் நிலா என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் நேற்றைய தினம் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அவருக்கு வயது 74 என்று சொல்லப்படுகின்றது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் என்று அனைத்து மொழிகளிலும் முன்னணி பாடகராக வலம் வந்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தனக்கு லேசான கொரோனா தொற்று தான் என்று தனது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் வீடியோ ஒன்றை எஸ்பிபி வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு சிகிச்சைக்கு ஒத்துழைத்து வந்த அவருடைய உடல்நிலை ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி மோசமடைந்தது. எஸ்பிபிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வாய் வழியை சாப்பிடும் அளவிற்கு அவருடைய உடல்நிலை தேறிய நிலையில் காணப்பட்டது. இதனிடையே திடீரென்று நேற்று முன்தினம் அவருடைய உடல்நிலை மீண்டும் மோசமடைந்தது. அவருக்கு ஏற்கனவே இருந்த நுரையீரல் தொற்று திடீரென்று அதிகரிக்க உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. மூளையிலும் குருதி கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காமல் அவருடைய உயிர் நேற்று மதியம் சுமார் 1 மணி அளவில் பிரிந்தது. எஸ்பிபியின் மகன் மகள் மனைவி மற்றும் அநேகமான திரையுலக பிரபலங்கள் எல்லாம் நேரில் சென்றிருக்கின்றார்கள். எஸ்பிபியின் மறைவு இந்திய திரையுலகினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பலரும் அவருடைய மறைவு செய்தி வெளியானவுடன் கண்ணீர் மல்கள் தங்களுடைய இதழ்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரை நூற்றாண்டுகள் வரை தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் இசைத்துறை அதாவது சினிமாவை வைத்திருந்த பெருமையும் எஸ்பிபிக்கு உண்டு. எனவே அவர் உண்மையில் ஒரு பேர் இழப்பாக இந்திய சினிமாவுக்கு மட்டுமல்ல என்னுடைய வனங்களிலும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இல்லையா வினோஜா? நிச்சயமாக பாலசுப்ரமணியம் அவர்களின் இறப்பு இந்திய திரையுலகிற்கும் இசைத்துறைக்கும் பாரிய இழப்பாகத்தான் காணப்படுகிறது. இந்திய இலங்கை உறவு பலப்பட தொடர்ந்து இணைந்து செயற்பட தயார் இந்திய பிரதமர் மோடி ட்வீட் என்ற செய்தி காணப்படுகிறது. இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மறு ஆய்வு செய்ய எதிர்பார்ப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இவ்வாறு பதிவிட்டுள்ளார். கடந்த புதன்கிழமை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வெளியிட்டுள்ள பதிவில் செப்டம்பர் 26ஆம் தேதி திட்டமிடப்பட்ட மெய்நிகர் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் உரையாட எதிர்பார்க்கிறேன். அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு, சுற்றுலா மற்றும் பரஸ்பர ஆர்வமுள்ள பிற பகுதிகளில் இருந்து எமது நாடுகளுக்கு இடையிலான பன்முக இருதரப்பு உறவை மறுபரிசீலனை செய்ய எதிர்பார்க்கிறோம் என பிரதமர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே நாங்கள் மற்ற பத்திரிகைகளின் பார்த்த செய்தியாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இராணுவத்தினர் முருகல் போலீசாரும் குவிக்கப்படுவதால் பெறப்பட்ட செய்தி காணப்படுகிறது. நாங்கள் செய்தியை பார்த்திருக்கின்றோம். எனவே நேற்று சில மாணவர்கள் கருப்பான உடைகளை அணிந்து வந்திருக்கின்றார்களாம். எனவே அவர்கள் மீது இராணுவத்தினர் வந்து ஏன் கருப்பு சட்டை போட்டீர்கள், லைனில் நிற்கிறீர்கள் என்று கூறி கேட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த கேள்விகள் நாங்கள் நிற்பதில் எதுவும் தவறில்லை என்று மாணவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். மெல்லாகம் எல்லைக்குள்ளும் உண்ணாவிரதம் இருக்க தடை. நேற்றிரவு போலீசார் வந்து நேற்றிரவு பெற்றனர் போலீசார் மெல்லாக நீதிவான் நீதிமன்ற தியாக நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள்ளும் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த முடியாதவாறு போலீசாரினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் இங்கே தினக்குழு பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே காணப்படுகின்ற செய்தியாக நாங்கள் பார்க்கணும். மற்றும் ஒரு செய்தியை உட்பக்கத்தில் பார்க்கலாம். விளம்புரையில் பாராளுமன்றத்தை ஒரு வருடத்தில் கலைக்க முடியும் என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை துப்பாக்கியால் அச்சுறுத்துவதற்கு சமனானது என்ற செய்தி காணப்படுகிறது. கடந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த முரண்பாட்டின் காரணமாகவே நாட்டின் அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இடையில் காணப்படும் தனிப்பட்ட முரண்பாட்டின் காரணமாகவா அரசியலமைப்புக்கான 20வது திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரர் கேள்வி எழுப்பியுள்ளார். பொருளாதார நெருக்கடி மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகளை மக்கள் எதிர்நோக்குகின்ற போதிலும் அரசியலமைப்புக்கான
இருபதாவது திருத்தம் தொடர்பில் கவனம் செலுத்தி வருகின்றார்கள் என்றால் அதில் காணப்படும் சிக்கல்கள் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலையில் இருபதாவது திருத்தம் தொடர்பில் தற்போது அரசியல்வாதிகள் மாத்திரமன்றி சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் என பலரும் அவதானம் செலுத்தியுள்ள நிலையில் ஓய்வு பெற்ற சட்டத்தரணிகளும் தற்போது கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளனர். சுபீட்சமான எதிர்காலம் கொள்கை திட்டத்தில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பு வரைவை அடிப்படையாக கொண்டே இருபதாவது அரசியலமைப்பு திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது மக்கள் சர்வாதிகார ஆட்சியை விரும்புகின்றார்களா என்பதையே பரிசீலனை செய்கின்றனர். இதுவா மக்கள் எதிர்பார்த்த மாற்றம்? பாராளுமன்றத்தை ஒருவரிடத்தில் ஜனாதிபதியால் கலைக்க முடியும் என்ற எண்ணத்தை செயற்படுத்துவதானது நாட்டுக்கு பாராளுமன்றம் என்ற ஒன்று தேவையில்லை என்பதையே காட்டுகின்றது. இது பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி துப்பாக்கி முனையால் அச்சுறுத்துவதற்கு நிகரானது என மனுஷ நாணயக்கார அவர்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் உதயன் பத்திரிகையினுடைய மணிக்கும் தினக்குள் பத்திரிகையினுடைய உட்பக செய்திகளில் ஒரு செய்தி, தடம் புரண்டது யாழ்தேவி ரயில் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று. அனுராதபுரம் சாலியபுர பகுதியில் யாழ்தேவி புகையிடத்தின் இரு பயணிகள் பெட்டிகள் தடம் புரண்டுள்ளமையால் வழக்கிற்கான புகையிரத சேவை பாதிப்படைந்துள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி நேற்று காலை 6:25 புறப்பட்ட யாழ்தேவி புகையிரதம் அனுராதபுரம் சாலியபுர பகுதியில் பயணித்த போது தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. புகையிரதத்தின் இரு பயணிகள் பெட்டிகள் தடம் புரண்ட போதும் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இவ்விபத்து காரணமாக வழக்கிற்கான புகையிரத சேவை தடைப்பட்டுள்ளதுடன் அதனை சீர் செய்யும் நடவடிக்கையில் புகையிரத சேவை கட்டுப்பாட்டாளர்களும் தொழில்நுட்பவியலாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் காணப்படுகிறது. மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தினக்குழு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சேவை தடையின்றி தொடர வேண்டும் என்ற வகையில் அந்த செய்தி இங்கே காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விளம்பரையில் பார்ப்போம். பாராளுமன்றத்தை பலவீனப்படுத்தும் இருபதாவது திருத்தம் உமக்கு தேவையில்லை, மக்கள் கிளர்ச்சியை தடுக்கவே இது கொண்டு வரப்படுகிறது. மக்களுடைய அதிகாரத்தை பறிக்கும் சுதந்திரத்தையும் உரிமையையும் சர்வாதிகாரத்திடம் ஒப்படைக்கும் இந்த இருபதாவது அரசியலமைப்பை முடியுமான சகல வழிமுறைகளிலும் எதிர்ப்போம். மக்கள் கிளர்ச்சியை சர்வாதிகாரம் மூலம் தடுக்கவே இருபதாவது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூப் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் தினக்குழு பத்திரிகைகளின் செய்தி ஒன்று, மக்களின் பக்கம் நின்று சரியான முடிவுகளை எடுக்கும் அதிகாரிகளை நான் பாதுகாப்பேன் என்று ஜனாதிபதி சொல்லியிருப்பதான செய்தி ஒன்று. மக்களின் பொது நலனுக்காக வழங்கப்படும் அனைத்து வாய்மொழி ரீதியிலான உத்தரவுகளையும் சுற்றறிக்கையாக கருதி செயற்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருப்பதான செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். நீதி அமைச்சரை முன்பள்ளிக்கு அனுப்பி பயிற்சி அளிக்க வேண்டுமாம் எதிர்க்கட்சி எம்பி துஷாரே இந்தநல் சொல்லியிருக்கின்றார் என்ற செய்தி. நீதி அமைச்சர் சண்டித்தனத்துடன் கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றார். இதுவா வியத்மக என்று தெரிவித்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துநல் இவ்வாறானவர்களை முதலில் முன்பள்ளிக்கு அனுப்பி பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை வாய்மொழி விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி எம்பி சமிந்த விஜயஸ்ரீயினால் நீதி அமைச்சரிடம் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியர் சாஃபி தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகள் தொடர்பாக எழுந்த சர்ச்சையின் போதுதான் ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து கூறும்போதே துஷார இந்துநல் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். என்ன கேள்விகளுக்கான பதில்கள் வந்து சரியான முறையில் சரியான தொனியில் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் அவரை முன்பள்ளிக்கு அனுப்பி அவருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், நல்ல பழக்கங்களை எல்லாம் நீதி அமைச்சருக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் எதிர்க்கட்சியினுடைய அமைச்சர். மற்றொரு செய்தியும் என்று பார்க்கலாம். விளம்புறையில் பயங்கரவாத தாக்குதலை தடுக்கும் பொறுப்பை மைத்திரிபால ஸ்ரீசேனா புறக்கணித்திருந்தார் என ருவான் குற்றச்சாட்டு என்ற செய்தி காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்கும் பொறுப்பை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனா புறக்கணித்திருந்தார் என ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணையகத்தின் முன் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சாட்சியங்களை வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் வெளிநாடு சென்றதன் ஊடாக தனது பொறுப்பை புறக்கணித்துள்ளார். எனக்கு வழங்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் வர்த்தக மாநிலிருந்து ஒரு தனி அமைச்சுகளாக செயற்பட்டன. மேலும் எனக்கு ரணவீர் ஆணையகம், பாதுகாப்பு பள்ளி, பாதுகாப்பு பணியாளர்கள் கல்லூரி ஆகியவைகளுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நான்கு விடயங்களுக்கு மாத்திரமே கடந்த ஆட்சி காலத்தில் எனக்கு வர்த்தக மாணியில் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. போலீஸ் துறை, உளவுத்துறை மற்றும் ஆயுதப்படைகள் என் கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை. எனவே நாட்டின் பாதுகாப்பு என் கைகளில் இருந்தது. ஆனால் நாட்டின் பாதுகாப்பு விவகாரத்தில் இரண்டாவது இடத்தில் இருந்தேன் என்று
இலங்கையில் இதுவரை நடத்தப்பட்ட பிசிஆர் பரிசோதனைகளின் எண்ணிக்கை 2,75,000 கடந்துள்ளதாக கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் தேசிய மையம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாத்திரம் 1,612 பிசிஆர் பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய நாட்டில் நடத்தப்பட்ட மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை 2,75,000 கடந்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் முல்லை மாவட்டத்தில் 836 ஹெக்டேரில் பயிர் செய்கை மேற்கொள்ள முடியாத நிலை மாவட்ட விவசாய திணைக்கள தகவல் தெரிவிப்பு என்ற தகவல் செய்தி ஒன்று காணப்படுகின்றது. நேற்று பார்த்த செய்தி ஒன்று சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய வர்த்தக நிலையத்திற்கு சீல் வைப்பு. காரை நகரில் அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கோப்பாய் வடக்கு முதியோர் சங்க ஆண்டு விழா நடைபெறப் போகிறதாம். இன்று மணிக்கோ நாளை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற உள்ளது. நாளை பிற்பகல் 2:30 மணி அளவில் மேற்படி முதியோர் சங்க மண்டபத்தில் இவ்வாண்டு விழா இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதுபோல் மின் தடை பற்றிய அறிவித்தல் ஒன்று காணப்படுகிறது. உயர் அழுத்தம் மற்றும் தாழ் அழுத்த மின் விநியோக மார்க்கங்களின் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்காக இன்று சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை யாழ்ப்பாண பிரதேசத்தில் உபயகதிர்காமம், முள்ளி, வல்லிபுரம், வல்லிபுரம் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை, சேந்தாங்குளம் மற்றும் ஆலடி, பெரிய உலான், மாரிசன் கூடல் ஆகிய இடங்களிலும், கிளிநொச்சி பிரதேசத்தில் விசுவமடு, தொட்டியடி மற்றும் பல இடங்களிலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணியிலிருந்து 5 மணி வரை யாழ் பிரதேசத்தில் நுணாவிலிருந்து அரசடி வரை சாவகச்சேரி புகையிடுதல் நிலையம், சாவகச்சேரி நகரம், சங்கத்தானை, சாவகச்சேரி வைத்தியசாலை, சாவகச்சேரி நீதிமன்ற கட்டிடம் ஆகிய இடங்களிலும், கிளிநொச்சி பிரதேசத்தில் தர்மபுரம், புளியம்பொக்கனை, கல்மடு நகர், விசுவமடு, கல்லாறு, கண்ணகி நகர், தொட்டிலடி, தேராவில் ஒரு பகுதி, விசுவமடு, விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவுச் சங்கம் ஆகிய இடங்களிலும் மின் தடைப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்படுகிறது. பொதுவாக நாளை தென்மராட்சி பிரதேசத்திலும் இன்று யாழ்ப்பாணத்திலே பெரிய விழான், மாலிசன் கூடல் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் மின் தடைப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்ப்போம். தேசிய கல்வியியல் கல்லூரி விண்ணப்பதாரிகளுக்கான அறிவிப்பு என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கான விண்ணப்ப படிவங்களில் காணப்படும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த விண்ணப்பங்களை மீள்பரிசீலனை செய்தல் மற்றும் அவற்றில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு 4 நாட்கள் அவகாசம் கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் ஒரு வாரத்தில் ஒரு கட்சித் தலைவருக்கு 2 சந்தர்ப்பங்களில் அனுமதி. கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானமாம். ஒரு வாரத்தில் ஒரு கட்சித் தலைவருக்கு 2 சந்தர்ப்பங்களில் நிலையில் கட்டளை 27(2)ன் கீழ் சிறப்பு கூட்டை முன்வைக்க முடியும் என அனுமதிக்க முடியும் என பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் வெள்ளிக்கிழமை கட்சி கூடிய தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக செய்தி காணப்படுகிறது. குளவிக்கொட்டுக்கு இலக்கானவர் சிகிச்சை பலனின்றி மரணமாக இருக்கின்றார். குளவிக்கொட்டுக்கு உள்ளான நிலையில் மதுரை அரசினர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தோட்டத் தொழிலாளி ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று வெள்ளிக்கிழமை உயிரிழந்த துயரமான சம்பவம் பதிவாக இருக்கிறது. அதேபோல் தமிழ் கட்சிகளின் ஒற்றுமைக்கு தமிழ் மக்கள் பேரவை வரவேற்பு என்ற செய்தி ஒன்று. தமிழ் மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடியான இன்றைய சூழ்நிலையில் தமிழ் தேசியத்தின் பெயரால்
தமிழ் அரசியல் கட்சிகள் ஒற்றுமைப்பட்டு ஊரணியில் செயற்படுவது வரவேற்கப்பட வேண்டிய விடயம் என தமிழ் மக்கள் பேரவை தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புதுக்குடியிருப்பில் சட்டவிரோதமான மண் அகழ்வு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றிய 5 உளவு இயந்திரங்களையும் அதன் சாரதிகளையும் புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளார்கள். நேற்று காலை புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட பாவாடைக்கல் ஆற்று பகுதியிலும் விசுவமடு பகுதியிலும் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றிய 5 உளவு இயந்திரங்களையும் அதன் சாரதிகளையும் புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். கைப்பையை அபகரித்தவரை பிடித்து கவனித்த பொதுமக்கள் புன்னாளி கட்டுவனில் சம்பவம் என்ற செய்தி காணப்படுகிறது. வீதியால் சென்று கொண்டிருந்த பெண்ணின் கைப்பையை அபகரித்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் தப்பி செல்ல முயற்சித்த நபர் அப்பகுதி இளைஞர்களால் பிடிக்கப்பட்டு பொதுமக்களால் நைய புடைக்கப்பட்டு சுன்னாகம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணியளவில் புன்னாலை கட்டுவன் வடக்கு மதவடி நாச்சிமார் கோவிலடி சந்தியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் சுகவீனம் அடைந்த தனது மகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வதற்காக பேருந்து தரிப்பிடம் நோக்கி சென்று கொண்டிருந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் இளம்பெண்ணின் கைப்பையை அபகரித்து கொண்டு தப்பி செல்ல முயற்சித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சம்பந்தமான கட்டுரை ஒன்று, மண்ணுலகம் மகிழ்வித்த குரல் விண்ணுலகம் மகிழ்விக்க புறப்பட்டது என்ற தலைப்பில் அவருடைய பிறப்பிலிருந்து குடும்ப வாழ்க்கை மற்றும் அவருடைய கனவுகள் என்னவாறு இருந்தது, கொரோனா காலத்தில் என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்தார் என்ற விஷயங்கள் வெளியிடப்பட்ட வகையில் ஒரு கட்டுரையாக தினக்குழு பத்திரிகையினுடைய 8ஆம் பக்கத்திலே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பத்திரிகைகள் கிடைக்கின்றவர்கள் அவற்றை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். அதே போல் தொடர்ந்து நாங்கள் விளம்பர பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம். சட்டமா அதிபர் பதில் போலீஸ்மா அதிபரிடையே கலந்துரையாடல் என்ற செய்தி காணப்படுகிறது. பதில் போலீஸ்மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழு நேற்று முன்தினம் சட்டமா அதிபரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபரின் இணைப்பதிகாரி அரச சட்டத்தரணி நிசாரா ஜெயரத்ன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. நாங்கள் தினக்குழுப்பத்தினுடைய இறுதி பக்கத்திலே வடுக்குநாறு ஆதி லிங்கேஸ்வரரின் பொங்கல் உற்சவத்திற்கு திரளுங்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை என்ற செய்தியொன்று, தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக மது பாரம்பரியத்தை பறைசாற்றும் வடுக்குநாறு மேலே ஆதி லிங்கேஸ்வர ஆலயத்தை தினமும் சென்று வழிபடுவதன் மூலம் தமிழரின் பாரம்பரியங்களும் அடையாளங்களும் காக்கப்படும் என யாழ் பல்கலைக்கழக கலைப்பிடம் மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே இன்றைய பொங்கல் விழாவிற்கும் அழைக்கின்றார்கள் மாணவர் ஒன்றியம். முல்லையில் கடும் மழை மாணவர்கள் பாதிப்பு, மன்னிக்கவும் மீனவர்கள் பாதிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடும் வறட்சி காணப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் தொடக்கம் கடும் மழை பெய்ததினால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. முல்லைத்தீவில் நேற்றும் ஓரளவு மழை பெய்து வந்த நிலையில் மீனவர்களின் தொழில் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடலும் கொந்தளிப்பாகவே காணப்படுவதனால் இந்த மீனவர்களும் கடலுக்கு தொழிலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்போம். அரசாங்கம் அலங்கரிக்கப்பட்ட கேக் நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை என கரோனிகா சாடல் என்ற செய்தி காணப்படுகிறது. ஊடகங்களால் அலங்கரிக்கப்பட்ட கேக் போன்று உருவாக்கப்பட்டுள்ள அரசாங்கத்தால் நாட்டிற்கு பயனளிக்கும் வகையில் எந்த திட்டமும் கொண்டு வரப்படவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப ஊடக காட்சிகளை காண்பித்து வருகின்றார். அதற்கமே அண்மையில் வீடமைப்பு அதிகார சபைக்கு சென்றிருந்தார். இவ்வாறு செல்வதால் எந்த மாற்றத்தையும் அவர் ஏற்படுத்தியுள்ளார். தற்போது 20வது அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு முயற்சித்து வருகின்றார்கள். எல்லோரும் எண்ணினார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை போன்றே செயற்படுவார் என்று. ஆனால் அவர் எதிர்க்கட்சிக்குரிய அனைத்து பொறுப்புகளையும் உரிய முறையிலே செய்து வருகின்றார். இந்நிலையில் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் குறைபாடுகள் காணப்படுவதாக 20வது திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஆளும் தரப்பினர் முயற்சிக்கின்றனர் என கரோனிகா சாடல் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. கரோனிகா இல்ல வினோஜா, கரோனிகா. நாங்கள் அந்த விடயத்தை பார்க்கணும். அதே போல் முல்லையில் கடும் மழை என்ற செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முல்லையில் சிரமதானம் ஒன்று,
முல்லைத்தீவில் கடல் சற்று சூழல் தினத்தை முன்னிட்டு கடல் சுற்று சூழல் தினத்தை முன்னிட்டு துப்புரவு செய்யும் பணி மாவட்ட செயலாளர் விமலநாதன் தலைமையில் நேற்று இடம்பெற்றதாகவும் செய்தி காணப்படுகின்றது. இலங்கையில் மேலும் 16 பேர் கொரோனா வைரஸிலிருந்து பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு நேற்று சென்றுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளதாக செய்தி காணப்படுகிறது. அதே நேரத்தில் கொரோனா அபாயம் குறையவில்லை என்று வைத்திய நிபுணர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவல் அபாய நிலைமை இன்னும் குறைவடையவில்லை என்று வைசட் வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. ஆற்றிலே தோணி கவிழ்ந்ததில் முதியவர் ஒருவர் பலியாக இருக்கின்றார். மட்டக்களப்பு வெறிகள் ஆற்றை தோணியில் கடக்க முற்பட்ட முதியவர் ஒருவர் தோணி கவிழ்ந்ததில் ஆற்று நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் நேற்று காலையில் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகின்றது. வாகரை போலீசார் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். சிறுத்தை புலி ஒன்றை கொலை செய்து இறைச்சியாக விட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கண்டி உடுதம்பர பகுதியில் சிறுத்தை புலி ஒன்றை கொலை செய்து இறைச்சிக்காக விற்பனை செய்து கொண்டிருந்த 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடுதம்பர போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றுக்காமைய சந்தேக நபர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சந்தேக நபர் ஒருவரின் வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது சிறுத்தை புலியின் இறைச்சி மற்றும் உடற்பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை தெலுதனிய நீதிமன்றத்தில் சான்று பொருட்களுடன் உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகிறது. இவை யாவும் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளாக நாங்கள் பார்த்த செய்திகள். தொடர்ந்து உதயன் பத்திரிகையினுடைய உட்பக செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக விளம்புரையில் ஒரு செய்தியை நாங்கள் பார்ப்போம். ரணிலுக்கு 200, சஜித்திற்கு 70, ஏன் இந்த பாகுபாடு என்ற செய்தி காணப்படுகிறது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவைக்கு தற்போது 200 பாதுகாவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரா இந்துநூல் தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு 70 பாதுகாவலர்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் மேலும் சிலரை குறைக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர்களுக்கு பாரியளவு பாதுகாவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது மிகவும் நியாயமற்ற செயற்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் தடம் புரண்டுதான் டிப்பர் வாகனம் ஒன்று கரங்கள் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனமே 9 வீதி பரந்தன் சந்திக்கு அருகாமையில் நேற்று பிற்பகல் 2:15 மணி அளவில் தடம் புரண்டது. பரந்தனிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி கரங்கள் ஏற்றி சென்ற வேளை மாடு குறுக்கே சென்றதால் மாட்டை காப்பாற்ற முயற்சித்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கருத்தரங்குகள் மற்றும் வகுப்புகளுக்கு அக்டோபர் மாதம் 6 தேதி முதல் தடையாம். காப்பத்து உயர்தர புரட்சி தொடர்பான கருத்தரங்குகள் மற்றும் மேல்நிலை வகுப்புகள் போன்றவற்றை நடத்துவதற்கு எதிர்வரும் மாதம் 6 தேதி முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று புரட்சி திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி அத்துடன் அக்டோபர் மாதம் 7 தேதி நள்ளிரவு முதல் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையுடன் தொடர்புடைய அனைத்து விதமான மேல்நிலை வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளுக்கும் தடை செய்யப்படுகின்றது என்று பரீட்சை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. காரணம், அக்டோபர் மாதம் 11 தேதி காப்பத்து உயர்தர பரீட்சை ஆரம்பமாகிறது. அதேபோல் 12 தேதி மணிக்கு 12 தேதி உயர்தர பரீட்சை ஆரம்பமாகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். ஜனாதிபதியின் திடீர் நடவடிக்கையால் முகாமையாளர்கள் இருவர் இடமாற்றம் என்ற செய்தி காணப்படுகிறது. நாரகன்பட்டியில் உள்ள வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அலுவலகத்தின் சொத்துக்கள் பிரிவு முகாமையாளர் மற்றும் கொழும்பு மாவட்ட முகாமையாளர் ஆகியோர் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடம் மாற்றப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாரகன்பட்டியில் உள்ள வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அலுவலகத்திற்கு அண்மையில் திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். இதன்போது அங்கு சேவையை பெற்றுக்கொள்ள வந்திருந்தவர்கள் ஜனாதிபதியிடம் தமது முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். ஜனாதிபதியின் ஒரு வருகையை அடுத்து குறித்த அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கைகளால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அதிகார சபையின் கணக்கீட்டு பிரிவின் விசாரணை குழுவால் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் 23 கோடி ரூபாய் அதிர்ஷ்டம் அடித்ததாம் கண்டியில் வசிக்கின்ற ஒருவருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகின்ற செய்தி ஒன்று. இலங்கை வரலாற்றில் அதிர்ஷ்ட லாப சீட்டெடுப்பு மூலம் அதி கூடிய பரிசு தொகை வெல்லப்பட்டுள்ளது. தேசிய லுத்தர் சபையின் மூலம் சந்தைப்படுத்தப்படும் மெகா பவ அதிர்ஷ்ட சீட்டெடுப்பின் வெற்றியாளர் 23 கோடி ரூபாய்க்கு மேலான தொகையை நேற்று முன்தினம் வென்றுள்ளார். வெற்றிக்குரிய அதிர்ஷ்ட சீட்டு கண்டி கடகஸ்தூரை சேர்ந்த முகவரியின் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இந்த சீட்டெழுப்பு 2016 முதல் அறிமுகம் செய்யப்பட்டது என தேசிய தொழில்துறை சபையின் பொது முகாமையாளர் தர்ஷன் விஜயசூரியவர்தன தெரிவித்தார். 23 கோடி ரூபாய் என்பது இலங்கை வரலாற்றில் அதிர்ஷ்ட சீட்டுக்காக வழங்கப்படும் ஆக கூடுதலான பரிசு தொகையாகும். இதற்கு முன்னர் 2015 ஆண்டில் அதிர்ஷ்ட சீட்டெழுப்பின் மூலம் ஒருவர் வென்ற 13 கோடி ரூபாயே ஆக கூடுதலான பரிசு தொகையாக
பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையுடனான உறவு மறு ஆய்வு, மோடி அதிரடி ட்வீட், சீனாவுக்கு செக் என்ற வகையில் செய்தி ஒன்று. இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை முழுவதுமாக மறு ஆய்வு செய்ய எதிர்பார்க்கின்றேன் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் நேற்று முன்தினம் குறிப்பிட்டதாக செய்தியில் காணப்படுகிறது. பார்த்திபனுடைய கனவு பலிக்கட்டும் என்பது உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக என்று சொல்லப்படுகின்றது. அமைச்சர் ஹெகலி ரம்புக்குல வடக்குக்கு பயணம், வியாழேந்திரனும் அவருடன் விலகியாம். வெகுஜன ஊடக அமைச்சர் ஹெகலி ரம்புக்குல மற்றும் தபால் சபை மற்றும் வெகுஜன ஊடக தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் ஆகியோர் அடுத்த வாரம் வடக்குக்கு பயணம் பெறவிருக்கின்றார்கள். எதிர்வரும் முதலாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை அவர்கள் வடக்கில் தங்கியிருப்பார்கள் என்று தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பவுனியா மாவட்டங்களில் உள்ள செய்தியாளர்களை அமைச்சர்கள் சந்திப்பார்கள் என்றும், அமைச்சர் குழாமை யாழ் மாவட்ட செயலர் வரவேற்பார் என்றும் தெரிய வருகிறது. நிச்சயமாக நாங்கள் அந்த செய்தி எங்களுக்கு முழு சந்தோஷமான செய்தி தான் இல்லையா? ஊடக அமைச்சர் என்ற வகையில் அவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அடுத்த செய்தியை பார்ப்போம். இலங்கை நன்னறிகளால் வளம் பெற்ற நாடாக விளங்க சமயங்கள் போதிக்கும் சகவாழ்வே காரணமாகும், ஜனாதிபதி சுட்டிக்காட்டுகின்ற செய்தி காணப்படுகிறது. இலங்கை நன்னறிகளால் வளம் பெற்ற ஒரு நாடாக விளங்குவதற்கு சமயங்கள் போதிக்கும் சமய சகவாழ்வே காரணமாகும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சமயத்தின் மீதும் அறநெறிகள் மீதும் பற்றுக்கொண்ட ஆன்மீக பண்புகள் நிறைந்த தலைமுறையொன்றை நாட்டின் பௌதீக அபிவிருத்தியுடன் இணைந்ததாக எதிர்காலத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் உதயன் பத்திரிகையின் சஞ்சீவி பக்கத்திலே உட்பக்கங்களிலே காணப்படுகின்ற கட்டுரைகள் திலீபனை நாளில் சிந்திக்க வேண்டியவை என்ற தலைப்பில் செய்திய கட்டுரை ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஏமாற்றப்பட்ட துட்ட ஹைமனு என்ற தலைப்பில் ஒரு விஷயம் கட்டுரை ஒன்று. உண்மை என்னவெனில், தமிழர்களிடமிருந்து தானாகவே அந்நியப்பட்டு நிற்கின்றதாம் சிங்களம். நியாயம் தர்மம் மட்டுமல்ல, சட்டமும் அதற்கு பொருட்டு அல்ல. இதற்கு ஆயிரம் உதாரணங்களை சுட்டிக்காட்டலாம் என்ற வகையில் முக்கியமான ஒரு புகைப்படம், சுமணரத்ன தேரர் அரசு அதிகாரி ஒன்றை தாக்குகின்ற ஒரு புகைப்படத்தோடும் அந்த செய்தி காணப்படுகின்றது. அதனோடு ஒட்டியதாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகிய இருவரின் புகைப்படங்களும் பிரசுரமாக இருக்கிறது. திலீபனுக்குள் ஒரு பார்த்தீபம் என்ற வகையிலும் ஒரு கட்டுரை ஒன்று காணப்படுகின்றது. அதேபோல் திலீபன் கனவு காத்திருக்கிறது என்ற வகையில் மற்றொரு செய்தி இங்கே கட்டுரையாக பிரசுரமாக இருக்கிறது. சஞ்சீவி பக்கத்தில் முழுவதுமாக அந்த செய்திகள்லாம் காணப்படுகின்றது. அதேபோல் பாடி மறைந்த நிலா என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்று, எஸ்பி பாலசுப்ரமணியம் சம்பந்தமான ஒரு கட்டுரை ஒன்று. முன்னொரு காலத்தில் யுத்தம் ஒன்று நடந்தது, அது பல லட்சம் மக்களை காவு கொண்டது. முன்னொரு காலத்தில் காட்டு தீயொன்று பரவியது, அது பல அதிசய மரங்கள், அழகிய பறவைகள், வன விலங்குகள் போன்றவற்றை அடியோடு அழித்தது. முன்னொரு காலத்தில் பூகம்பம் ஒன்று நிகழ்ந்தது, அது பல கலைக்கூடங்களையும் நகரங்களையும் மக்களையும் மண்ணுக்குள் புதைத்தது. முன்னொரு காலத்தில் சுனாமி ஒன்று வந்தது, அது பல தீவுகளையும் நகர்வுகளையும் கடலுக்குள் கொண்டு சென்றது. முன்னொரு காலத்தில் கொரோனா என்றொரு கொள்ளை நோய் வந்தது, அது எஸ்பிபி என்ற மகத்தானங்கள் பாடகனையும் கூட்டிச் சென்றது என்ற வகையில் இதனோடு இதையெல்லாம் ஒப்பிடுகின்றார்கள். நிச்சயமாக அருமையான விடயம். அந்த அளவிற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு சிகரம். உண்மையில் அவரை நாங்கள் பின்வருகின்றவர்கள் அவ்வாறு தான் பேசுவார்கள். முன்னொரு காலத்தில் கொரோனா வந்தது, அந்த அதில் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்தார் என்ற விடயம் உண்மையில் வேதனையான ஒரு விஷயமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்கொலை செய்யும் கிணறுகள் என்ற வகையில் காணப்படுகின்ற கட்டுரை ஒன்று சஞ்சீவி பக்கத்திலே ஒன்பதாம் பக்கத்திலே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல் சஞ்சீவி பக்கனுடைய மற்றொரு செய்திகளாக உள்ளே குறிப்பிடத்தக்க செய்திகள் எதுவும் இல்லை, கட்டுரைகள் அதிகமாக இருக்கிறது. விளம்புரையில் ஒரு செய்தியை நாங்கள் பார்ப்போம். விமான நிலையங்கள் நவம்பர் வரை மூடல் என்ற செய்தி காணப்படுகிறது. நாட்டில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையங்களும் எதிர்வரும் நவம்பர் 15ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபை அறிவித்துள்ளது. இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபை நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவில் விமான சேவைகள் அதிகார சபை இதற்கு முன்னர் வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையில் விமான நிலையங்கள் அக்டோபர் 1ஆம் தேதி வரை மாத்திரம் மூடப்பட்டிருக்கும் என அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல் சஞ்சீவி பக்கத்தினுடைய செய்திகள், கொரோனா
வெல்லுமா கொரோனா 2.0 கொல்லுமா உலகை என்ற வகையில் காணப்படுகின்றது. எருசலேம் கொரோனாவுடைய இரண்டாவது அலை ஆரம்பமாக இருக்கிறது சர்வதேச நாடுகளில். எனவே அது எந்த அளவிற்கு மனிதர்களை இன்னும் இன்னும் வேதனைப்படுத்தும் வகையில் அந்த கட்டுரை காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இலங்கைக்கு எதிரான நாடுகளுக்கு பதிலடி, ஐநாவில் வாக்களிக்க மறுப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அங்கத்துவம் பெறுவதற்கு 3 மேற்குலக நாடுகள் வாக்களிப்பை எதிர்பார்த்திருந்தன. அவற்றிற்கு வாக்களிக்க முடியாது என்று இலங்கை தெரிவித்துவிட்டது. அந்த நாடுகள் இலங்கை தொடர்பாக கடுமையாக செயற்பட்டிருந்தன. இவ்வாறு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த சமரசிங்க என்ற வகையில் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடற்படை தளபதி தூதரக அதிகாரி சந்திப்பு. இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதரகத்தின் பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள கேர்னல் முகமது சப்தார் கான் நேற்று கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த் உபகணேதனவை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் என்ற விஷயம் வந்து சொல்லப்படுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். பாடசாலைகளில் பயன்படுத்தப்படும் பேனைகளால் சுற்றாடல் பாதிப்படைகிறது. பாடசாலைகளில் இருந்து அகற்றப்படும் வெற்று குமுள் முனை பேனைகள் சுற்றாடல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் அனைத்து பாடசாலைகளில் இருந்தும் வருடம் ஒன்றில் 29,200 கிலோகிராம் குமிழ் முனை பேனைகள் சுற்றாடல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுற்றாடல் அமைச்சர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாணவர்கள் எழுதுகருவியாக பயன்படுத்தும் சுமார் 80 கிலோகிராம் பேனைகள் குப்பைகளில் வீசப்படுவதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மாணவரின் போசாக்கு நிலை புதிய செயற்திட்டம் ஆரம்பம். யாழ்ப்பாணம் சுகாதார திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மாணவர்களின் போஷாக்கு மற்றும் போஷாக்கு நிலைமை தொடர்பான புதிய செயற்திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கான முதற்கட்ட ஆயத்த பணிகள் நேற்று நாவற்குழி மகாவித்யாலய மண்டபத்தில் நடைபெற்றதாக பார்க்கின்றோம். ஆய்வில் மாகாண சமுதாய மருத்துவ நிபுணர், மாவட்ட தாயிசை நல மருத்துவ அதிகாரி, சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி மற்றும் நாவற்குழி பிரதேச பொது சுகாதார பரிசோதகர், குடும்பநல உத்தியோகத்தர்கள், பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், திருமராட்சி கல்வி நிலைய போசாக்கு தொடர்பான பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு செய்தியை விளம்பரத்தில் நாங்கள் பார்க்கலாம். மயானத்தில் தீ விபத்து, 7 பேர் படுகாயம் என்ற செய்தி காணப்படுகிறது. கொழும்பு கொட்டிகாவத்தை பொதுமையான தகன சாலையில் எரிவாயு வடித்ததில் 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பலத்த எரிகாயங்களுக்கு உள்ளான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சடலம் ஒன்றை தகனம் செய்யும் போது இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகள் காணப்படுகின்றன. அதேபோல் 20வது திருத்தத்திற்கு எதிரான மனுக்குள் 29ஆம் தேதி விசாரணையாம். ஐவர் கொண்ட நீதியரசர் குழாமும் நியமனம். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அரசமைப்பின் 20வது திருத்த வரைவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 29ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல இந்த மனுக்கள் மீதான பரிசீலனைகளை மேற்கொள்ள உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஐவர் கொண்ட குழாமாக நியமிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான இந்த குழாமில் புவனேக அல்விகார, ஜெயந்த ஜெயவர்தன, விஜித் மலல்கொட மற்றும் சிசிரெட்டி ஆப்ரோ ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 20வது அரசமைப்பு திருத்த சட்ட விரைவின் சில அத்தியாயங்கள் தற்போது நடைமுறையில் உள்ள இலங்கையின் அரசமைப்புக்கு முற்றிலும் முரணானவை. அவற்றை நிறைவேற்ற வேண்டுமானால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விசேட பெரும்பான்மைக்கு மேலதிகமாக பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்படல் வேண்டும் என்று தீர்ப்பொன்றை வழங்குமாறு கூறி உயர்நீதிமன்றத்தில் நேற்று வரை 12 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. எனவே நீதிமன்றத்தில் கட்சிகள் எதிராக மனுக்கள் கொடுத்தாலும் பெரும்பான்மையை 3-2 எதுவோ அது வென்றுவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே பொதுமக்களுடைய பக்கத்திலும் வாக்குகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அங்கே கூறப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்ப்போம். கூடுதல் விலைக்கு அரிசி விற்கும் வர்த்தகர்கள் கைது செய்யப்படுவர். அரிசியை கூடுதலான விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை நேற்று முன்தினம் முதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நுகர்வோர் அலுவல்கள் தொடர்பான அதிகார சபை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் நோக்கில் கிளிநொச்சி இந்து கல்லூரியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சிறுமதான பணியொன்று இடம்பெற்றது. மழைக்காலம் ஆரம்பித்துள்ளதால் பாடசாலை மாணவர்கள் நலன் கருதி பாடசாலையின் சுகாதார மேம்பாட்டுக் குழுவினரால்
இந்த சிரமதானம் மேற்கொள்ளப்பட்டது. இது எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எல்லா பாடசாலைகளிலும் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். குடும்பம், சமூகம், ஊரென்று எல்லா இடங்களிலும் டெங்கு நோய்க்கு எதிரான விழிப்புணர்வாக இந்த சுத்திகரித்த நிகழ்வு இடம்பெற வேண்டும். அப்பொழுதுதான் டெங்கு நோயிலிருந்து நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்குள் ரணிலுக்கு இன்றும் 200 பாதுகாவலர்கள் கூறுகின்றாராம் இந்தநில் எம்பி. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தற்போது 200 பாதுகாவலர்கள் வழங்கப்பட்டுள்ளனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார் இந்துநில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, எதிர்க்கட்சி தலைவராக உள்ள சஜித் பிரேமதாசாவுக்கு 70 பாதுகாவலர்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளனர். அவர்களில் மேலும் சிலரை குறைக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இது மிகவும் நியாயமற்ற செயற்பாடு என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் பிரதமராக இப்போது இல்லாமல் முன்னாள் பதவி வகித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு 200 பேர் பாதுகாவலர்களாக இருக்கின்றார் என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசுக்காக கூலிக்கு மாரடிப்பவரே டக்ளஸ் தேவானந்தா நாடாளுமன்றத்தில் விக்னேஸ்வரன் சாடியிருக்கிறார். திலீபன் தொடர்பாக பொது மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கருத்துக்களை தெரிவிக்காதிருத்தல் நலம் என்றே நினைக்கின்றேன் என்று தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன், கூலிக்கு மாரடிப்பவர்களுக்கு பொது மக்களுக்கான உரிமைகள் பற்றியோ தேவையான அதிகாரங்கள் பற்றியோ என்னதான் விளங்கப் போகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் இவர் மேலும் தெரிவித்ததாவது, முன்னர் எப்போதும் இல்லாத வகையில் தமிழ் மக்களின் போராட்டமும் வரலாறும் தமிழ் மக்களாலேயே கொச்சப்படுத்தப்படும் புதிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பாவிக்கப்படுகின்றார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக திலீபன் சம்பந்தமாக அமைச்சர் டக்ளஸ் முறையற்ற விமர்சனங்களில் ஈடுபட்டு வருகின்றார் என்பது எமக்கு புரியவில்லை. மாகாண சபையின் அதிகாரங்கள் தொடர்பில் பொருத்தமற்றதும் விளக்கமற்றதுமான கருத்துக்களை கூறுவதையும் அமைச்சர் டக்ளஸ் அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கூலிக்கு மாரடிப்பவர்களுக்கு எமது மக்களுக்கான உரிமைகள் பற்றியோ தேவையான அதிகாரங்கள் பற்றியோ என்ன விளங்கப் போகிறது என்றும், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்றும் மிகவும் கடுமையாக சாடியிருக்கின்றார் மக்கள் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அவர்கள், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் என்ற வகையில் அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே திலீபனுக்கு தியாகி பட்டத்தை ஏன் கொடுத்தார்கள்? அவன் ஒரு சகோதர படுகொலையாளி, போராட்டங்களில் ஈடுபட்டவன், பயங்கரவாதி என்றெல்லாம் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருந்தது தெரியும் தானே இல்லவேனோச்சா? நிச்சயமா பிரசாத், அந்த செய்தியுடன் நாம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக. இன்றைய தினம் வலம்புரி, உதயன், தினக்குரல் போன்ற பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள முக்கியமான செய்திகளை பார்வையிட்டோம். மீண்டும் நாளைய தினம் இன்றைய பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் பிரசாத், என்றும் உங்கள் அன்பின் வினோஜா.